ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆர்த்தி வித் அவந்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து கேஸ் ஸ்டவ் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த கேஸ் ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய அந்த பேன் சப்போர்ட் இருக்குல்ல, ஸோ அது சில நேரத்தில் வந்து துருப்பிடிச்சி போய் ஒரு மாதிரி பழசாயிரும். ஸோ அதை என்ன செஞ்சு நம்ம வந்து அதை மாற்றலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த பேன் சப்போர்ட் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதோட பேர் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இது வந்து கேஸ்கெட் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க, பட் இது பேர் வந்து பேன் சப்போர்ட் சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம இதை அடுப்பு மேலே வச்சா தான் நம்மளால் வந்துட்டு ஏதாவது ஒரு பாத்திரம் வந்து நம்ம வந்து அது மேலே வந்து வைக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா, அடிக்கடி நான் வந்து வாஷ் பண்ணுறதுனால, நம்ம வந்து அடுப்பு வந்து வாஷ் பண்ணி விடுவோம்ல, தொடச்சி விடுறதுனால, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தண்ணி பட்டு பட்டு அடிக்கடி வந்து, அது மட்டும் இல்லாமல் நம்ம சமைக்கும் போது நிறைய பொங்கியெல்லாம் ஊற்றும். ஸோ அதனால் வந்துட்டு அது வந்து துருப்பிடிச்சி போய் இந்த அளவுக்கு வந்து துருப்பிடிச்சி ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ இதை எப்படி மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த எமரி ஷீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இங்கிலீஷில் எமரி ஷீட்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து பார்த்திங்கன்னா உப்புத்தாள்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி வர வரன்ட்டு இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி வந்து, ரொம்ப பெரிய ஷீட் தான் இந்த ஷீட் வந்து, எனக்கு 50 ருபீஸ்க்குள்ளே தான் ஆச்சு. எனக்கு சரியாக வந்து எவ்வளோ ஆச்சுன்னு தெரில, நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ அந்த ஷீட்டை எடுத்து இந்த மாதிரி நான் வந்துட்டு 4 பீஸஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து நான் நிறைய விதமான வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். டிப்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து லேடிஸ்க்கு தேவைப்படக்கூடிய டிப்ஸுமே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேன் சப்போர்ட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து ஃபுல்லாக வந்து நான் இந்த மாதிரி தேய்ச்சி விட போகிறேன். ஸோ இந்த மாதிரி தேய்க்கும் போது வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய துரு எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொட்டிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுற வேண்டிதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல ரொம்ப வந்து ஹார்டாக இருந்தது, ஏன்னா துரு வந்து மேலே ஃபார்ம் ஆகிருந்ததுனால. போக போக பார்த்தீங்கன்னா அந்த துரு எல்லாம் வந்துட்டு கொட்டிட்டு அந்த இடம் வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக வந்து இருந்துருச்சு. இதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அதோடய சென்டர் பார்ட்லேயும் வந்து அந்த ரிங் மாதிரி இருக்குது இல்லையா, அதுலேயும் நம்ம இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட விட என்ன ஆகும்னா, அந்த துரு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கொட்டிகிட்டே வந்துடும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி நான் தேய்ச்சி முடிச்சுட்டேன். இப்போ ஒன்று மட்டும்தான் நான் கம்ப்ளீட்டாக தேய்ச்சிருக்கேன். அதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, தேய்க்காமல் வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்குள்ள டிஃப்ரென்ஸையும் அதில் எவ்வளோ ஹார்டாக அங்கங்கே வந்து அந்த துரு ஒட்டிகிட்ருக்குன்னு பாருங்கள். அண்ட் தேய்ச்சதுக்கப்புறம் அந்த இடம் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதே போல் இன்னொன்றத்தையும் நான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஷீட் வச்சு தேய்ச்சி வந்து எடுக்க போகிறேன். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக தேய்ச்சி முடித்தது அப்புறம் பாருங்கள், ரெண்டு இதுலேயும் சேர்ந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு துரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து புதுசாக போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க, பட் அந்த மாதிரி பண்ணுறதை விட நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட். நம்ம காசும் வந்து மிச்சமாகும். இப்போ நான் அதை தேய்ச்சி தேய்ச்சி பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டில் கூட அங்கங்கே துருக்கரை வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பழைய ஃபேஷியல் ப்ரஷ் ஒன்று இருக்குது, ஸோ அதை வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிளாக் பெயிண்ட் வந்துட்டு கடையில் வாங்கிட்டு வந்தது வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்தது, இதுவுமே 50 ருபீஸ்க்குள்ளே தான் இருந்தது, 28 ருபீஸோ சம்திங் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பெயிண்ட் தான் வந்து நம்ம ஃபுல்லாக அதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணி விட போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு நம்ம அப்படியே எடுத்து பெயிண்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க, பட் வந்து அப்படியே நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அது மேலெல்லாம் துரு இருக்கும் இல்லையா. ஸோ அது மேலே நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அது இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து நல்லாவே இருக்காது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த துருவெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நான் கம்ப்ளீட்டாக பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, நான் பெயிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துக்கும் அந்த பெயிண்ட் பண்ணாத இடத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே தெரியும். ஸோ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு புதுசாக ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்.